அன்பான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 15 வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோல் ஆகும்படி ஒன்றோடொன்று இசையச்செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோல் ஆக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். சொல்லும்போது நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யூதாவின் கோலையும் யோசேப்பின் கோலையும் ஒன்றாக்கு என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனத்திலே சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், இவள் ரெண்டு பேரும் அந்த 10 கோத்திரங்களும் 2 கோத்திரங்களும் ஆனவர்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டு கோலையும் நான் ஒன்றாக்க போகிறேன், முதல்ல அது உன் கையில் ஒன்றாகும், அதுக்கு பிறகு அது என் கையில் ஒன்றாகும் அப்படின்னு அழகான ரெண்டு வார்த்தைகளும் இதில் வாசித்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆகவே இப்போ ரெண்டு கோல்களை ஒன்றாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு கோல்களை போல இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பேசிக்கலி நல்ல ஆவிக்குரியவர்கள் தான், ஆனால் ரெண்டு அனுபவங்களில் வளர்ந்து வந்தவர்கள். அல்லேலூயா. இந்த 12 கோத்திரங்களுமே ஒரே வேர்லேருந்து வந்தவங்க தான், ஒரே ஆவிக்குரிய அனுபவம் தான், ஆனால் ரெண்டு விதமான அனுபவங்களில் வளர்ந்தவர்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யூதாவின் கோல் என்கிற அந்த ரெண்டு கோத்திரங்களையும் யோசேப்பின் கோல் என்கிற அந்த 10 கோத்திரங்களையும் ரெண்டையும் ஒன்றாக்க போகிறேன், அதை நீ செய், உன் கையில் ஒன்றாகும், அப்படி நீ செய்யும் பொழுது அது என் கையிலும் ஒன்றாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரர் நின்று இவங்க ரெண்டு பேரையும் உடன்படிக்கை பண்ணி வைக்கிற ஒரு வேலையை செய்யும் பொழுது எங்கள் கையில் அவர்கள் ஒன்றாகிறார்கள், அது அவர் கையிலும் ஒன்றாகிறது. அல்லேலூயா. ஸோ இங்கே சொல்லும் பொழுது இதில் இன்னும் ஒரு வார்த்தை, நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன். நீ முதல்ல ஒரு கோலை எடுத்து அதை அதில் எழுத வேண்டும்ங்கிறார். பேரை எழுது, இது யூதாவுக்கு அடுத்த கோல்னு அந்த கோலில் எழுது. அது வந்து இந்த எப்ராயிம் தலைமையில் இருக்கக்கூடிய 10 கோத்திரங்கள் அடங்கின கோல், ஆனால் யோசேப்பின் கோல்னு எழுது. ஏன்னா யோசேப்பின் பிள்ளைகள் எப்ராயிம் மனாசே. ஸோ இப்படி எழுது, எழுதிவிட்டு உன் கையில் ஒன்றாக்கு, அப்போ அது என் கையிலும் ஒன்றாகும். இதை டிக்ளேர் பண்ணு, இதை பிரகடனம் செய், அறிக்கையிடு, அப்பொழுது இணைக்கப்பட்ட கோல்கள் உன் கையில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த அருமையான பிள்ளைகள் இருவரும் இன்றைக்கு இணைக்கப்படும் பொழுது உறவில் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். ரெண்டு பேரும் தனித்தனி வாழ்விலிருந்து இப்பொழுது கணவன் மனைவியாக விவாக உறவில் இணைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். இதை இணைக்கும் போது ரெண்டு பேருக்கும் எழுது அப்படிங்கிறார் இல்லையா. இவர் இந்த எட்வின் ஜார்ஜ் எப்படிப்பட்ட தன்மையுடையவர், எப்படி எப்படி செயல்படுவார், எப்படி எப்படி பேசுவார், அப்போ இதை அறியணும். அதுக்கு தான் இது யோசேப்புன்னு எழுது, அது யூதான்னு எழுது. இவளை பற்றி அவர் அறியணும். இவளை பற்றி நல்ல சாட்சியெல்லாம் நாம் சொன்னாலும் ஒவ்வொருடைய தன்மைகள், ஒவ்வொருடைய பேச்சு பழக்கங்கள், ஒவ்வொருடைய நடைமுறை பழக்கங்கள், செய்முறைகள், நிறைய வித்தியாசங்கள், ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டு. ஸோ இதையெல்லாம் முதல்ல எழுது, எழுது, அதை சரியாக எழுது. இன்னார் இப்படி இப்படி, இன்னார் இப்படி இப்படின்னு நீ எழுது, எழுதி சேரு அப்படிங்கிறார். இதைத்தான் இவங்க ரெண்டு பேரும் செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஜபத்தோடு, தேவ ஆலோசனையோடு, தேவ நடத்துதலோடு இதை இணைத்து வைக்கும் பொழுது இனி இவர்கள் ரெண்டு பேரும் செய்ய வேண்டியது,
முதல் ஆரம்ப கட்டம், புருஷன் தன் மனைவியை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி தன் புருஷனை நன்கு புரிந்து கொள்ளணும். இப்போ புரிந்து கொள்ள விட்டீங்கன்னா பிறகு புரிந்து கொள்வது கஷ்டம். இப்போ கல்யாணம் ஆன புதுசுலேயே நல்லா ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறத காது கொடுத்து கேட்டு பேச்சில் தானே புரிய முடியும். அவள் என்ன சொல்கிறா, அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ அவருக்கு உள்ளே இருக்கிறது தெரிய வரும். அப்படி நல்லா பேசணும் ரெண்டு பேரும், பேச பேச நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் பேசணும், அவள் எப்போ பேசி முடிப்பா அப்படின்னு எப்பவும் பேசுறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடாது, கேட்கறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். எப்படா வாய மூட மாட்டாரா, நான் இப்போ வாயை திறக்கலான்னு சொல்லி நீயும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா காதும் திறந்திருக்கணும், வாயும் திறந்திருக்கணும், நல்லா பேசணும், நல்லா கேட்கணும். இன்னொன்று, கேட்கறது மட்டும் இல்லை, நல்லா கவனிக்கணும், அப்சர்வேஷன். கண்களினால் அவள் முகம் எப்படி இருக்கு, அவர் முகம் எப்படி இருக்கு, என்ன சூழ்நிலை, இதையெல்லாம் எல்லாரும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லி சொல்லி நம்ம புரியணும்னு சொன்னால் பாதி தான் புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் அவங்களுடைய முகபாவனைகள், இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, கையை எப்படி வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா, இப்படி நிறைய இருக்குல்ல பாடி லாங்குவேஜ். பாடியே ஒரு லாங்குவேஜ் சொல்லுது, ஒரு மொழி பேசுது. அதெல்லாம் நம்ம கண்ணால் தான் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் இந்த மாதிரியும் நல்லா கவனித்து பார்க்கணும். யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த சிறையில் பணபாத்திரக்கார தலைவனும் சுயசாய் தலைவனும் இருக்கும் போது காலையில் பார்க்கிறான், ரெண்டு பேர் முகமும் பழக்கமா இருக்க மாதிரி இல்லாம வாடி இருக்கிறது. உடனே கேட்டா, ஏன் உங்க முகம் வாடி இருக்கிறது? அப்படி அவன் அந்த அப்சர்வ் பண்ணாம பாருங்க யோசேப்பு, அதனால தான் அவர்களுக்கு பயன்பட முடிந்தது. அல்லேலூயா. கண்டுக்காம போயிருந்தான்னு சொன்னா இந்த சொப்பனத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவன் அர்த்தத்தையும் சொல்லியிருக்க மாட்டான், அவங்களுக்கும் பிரயோஜனம் வராது, அவங்க மூலம் இவனுக்கும் பிரயோஜனம் வராது. அப்போ இந்த அப்சர்வேஷன் என்பது ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் பைபிள் சொல்லுது. எவ்வளோ வயசானாலும் சரி, எதுவானாலும் சரி, கணவன் மனைவி மட்டுமல்ல, அண்ணன் தம்பி உறவு, எல்லா உறவுக்கும் இப்படி தான். கொஞ்சம் அவங்க சொல்லதையும் காது கொடுத்து கேட்கணும், புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் எப்படி இருக்காங்க எப்படி. அப்போ கூர்ந்து கவனிக்கும் பொழுதும் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த உறவு ரெண்டு கோலும் ஒன்று ஆகணும். அல்லேலூயா. அது ஒன்று ஆகும் பொழுது அதுக்கு பிறகு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் வந்துருச்சு. அதுக்கு மேலே சின்ன சின்ன மோதல்கள் வந்தால் கூட அது பிரிவினையில் கொண்டு போகாது. அல்லேலூயா. முட்டல் மோதல் இல்லாத குடும்பம் உண்டா? இருக்காது. ஏதாவது வார்த்தையிலையாவது வரத்தான் செய்யும், செய்கையில் வரத்தான் செய்யும், அவசர நேரத்தில் வரும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற அஸ்திபாரத்தை, புரிந்து கொள்ளுதல் என்கிற சரியான அஸ்திபாரத்தை ஆரம்பத்திலே போட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ் பலது வந்து நம்மை அமுக்குனா கூட அது சின்ன சின்ன ஒரு இதோடு முடிஞ்சு போகுமே தவிர பிரிவு உடைவு வேதனை வரவே வராது. அல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டு கோல்களும் எழுதி புரிந்து புரிந்து ஒன்றாகணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் ஆதியாகம புஸ்தகம் 29 அதிகாரத்திலே யாக்கோபு என்கிற மேய்ப்பன் பதானாராமுக்கு போய் சேர்றான். அவன் கையில் ஒரு கோல், இந்த கோலோ மேய்ப்பனின் கோல், அதோடு அவன் அங்கே போய் சேர்றான். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு அவனுக்கு கண்ணில் பட்டது ராகேலின் மந்தை. இவரும் மந்த மேய்க்கிறவர், ஆனால் இப்போ மந்த ஒன்றும் இல்லை இவருக்கு, கோல் தான் இருக்குது கையில், தொழில் இருக்குது, திறம் இருக்குது, ஆனால் ஐட்டம்ஸ் இல்லை. ஆனால் அவள் வந்து பாருங்கள், தகப்பனுடைய ஆடுகள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை கொண்டு வர்றா. அப்புறம் நமக்கு சரித்திரம் தெரியும், இந்த யாக்கோபின் கோலும் அந்த ராகேலும் கோலும் ஒன்றாகிவிட்டன. அல்லேலூயா. அதுக்கு பிறகு ராகேல் ஆடு மேய்க்கிறத விட்டுட்டா, வீட்டு காரியத்தை பார்த்தா. இவர் ஃபுல்லாக பொறுப்படுத்து எல்லா ஆடுகளை என்ன செஞ்சார், யாக்கோபு மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ இந்த யாக்கோபுடைய மேய்ப்பனின் கோலும் ராகேலுடைய மேய்ப்பனின் கோலும் ஒன்று சேர்ந்து விட்டன. அல்லேலூயா. அப்போ இதில் உடைமை, அது முதல்ல சொன்னது உறவின் இணைப்பு, உறவு ஒன்றாகிறது. இங்கே பார்த்தா உடைமைகள் ஒன்றாகிறது. அல்லேலூயா. இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னா இவருக்குரியது அவளுக்கு, அவளுக்குரியது இவருக்கு நமக்கு என்று சொல்லி பொதுவானது. அல்லேலூயா. இந்த வார்த்தை முந்தின காலங்களில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த காலத்தில் சில குடும்பங்களுக்குள்ளே பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. 40 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்குரியது அவருக்கு தனி பட்டம் போட்டு வச்சுருக்கோம், இவளுக்குரியது
இவளுக்கு தனியாக பாகம் பிரித்து வச்சுருக்கோம். எப்படி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள். அப்போ ரெண்டையும் ஒன்றாக வச்சு செய்யணும். சொன்னால் தப்பாக எடுத்துடக்கூடாது. நிலைமைகள் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு குடும்பம் ரெண்டு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும் போது அந்த கணவன் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைன்னு சொன்னால், இவ பையன் ஏன் கட்டில் ஒன்று கடிச்சிட்டான் சொன்னால் கேட்க கஷ்டமாக இருக்கும். அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸை பார்த்துடுங்க, இவா பையன், இவருக்கு பையன் இல்லையாது, ஒரே பிள்ள, இவா பையன், அந்த பிரிவினையை பார்த்துங்க, இவா பையன் ஏன் கட்டில் எப்படி இருக்கு. ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து அந்த ஸ்டேஜில் பேசக்கூடிய வார்த்தை. அப்போ இத்தனை வருஷம் ஆகியும் அவங்க உடைமைகள் ஒன்றும் என்ன செய்யலை, ஒன்று சேரல. என் கட்டில்னு அங்கே எழுதி வச்சிருக்கிறார். பிள்ளைய நம்ம பிள்ளைன்னு சொல்லுக்கு தெரியல, இவா பிள்ளைங்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. எல்லா விஷயம் கத்தர் உங்கள் ரெண்டு பேரையும் இன்னும் மேன்மையாக வைப்பாராக, ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆனால் ஒன்றாய் வைத்து அனுபவியுங்கள். அல்லேலூயா. வெறும் இந்த பொருட்களாகிய உடைமைகள் மட்டுமல்ல, எல்லாத்தையும் எல்லாவற்றையுமே ஒன்றாக சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மிக மேன்மையாக காணப்படும். உதாரணத்துக்கு கல்யாணம் ஆன பிறகு இப்போ புருஷன்கிட்ட பேசும் பொழுது, இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணார் அப்படி சொல்லிப்பதில் என்ன சொல்லலாம், நம்ம ஒரு வழக்கத்தின்படி அத்தான் என்ன செய்தார், ஃபோன் பண்ணார் இல்லையா. அது அந்த இன்னும் அந்த இணைப்புகளை கொடுக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கோம். உங்கள் அப்பா வரேன்னு சொன்னார் பார்த்துங்க அப்படி சொல்கிறத விட, மாமா வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி ரெண்டு பக்கம் ஆரம்பத்திலே அதை படிச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்முடைய எல்லாமே ஒன்றாகும், ஒன்றாகும். அதே போல் கணவன் தன் சைடு உள்ள ஃபேமிலியை நல்லா வச்சுக்கிறதும், மனைவி தன் சைடு உள்ள ஃபேமிலியோடு எப்போ ஒட்டி உறவாடி நல்லா இருக்கிறதும் அது இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு சைட்லையும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நான் எப்போவுமே சொல்லுவேன், கல்யாணம் ஆயிட்டுன்னா உங்களுக்கு ரெண்டு பெற்றோர், மாமாவும் அப்பா தான் அப்படி சொல்லுவேன். அதே மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மாமி என்பது தாய். ஸோ அந்த ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் அந்த இணைப்பு, முதல்ல உறவுகளின் இணைப்பு, உங்கள் உறவின் இணைப்பு, ரெண்டாவது உங்களுக்குண்டான எல்லாவற்றினுடைய இணைப்பு, மூன்றாவது ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். சகரியா புத்தகம் 11:7 கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன், நான் இரண்டு கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மேய்த்து அப்படி சொல்லியிருக்கு. இப்போ மூன்றாவது கர்த்தர் சொல்கிறாரு, நானே ரெண்டு கோலை வச்சு உங்களை நடத்த போகிறேங்கிறார். அப்போ உறவுகள், உடைமைகள், இது உன்னதருடைய நடத்துதல். அல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் எப்போவுமே ஒரு தெய்வீகம், அது ரொம்ப முக்கியமானது. உறவு மேன்மையாக இருக்கணுமா, உடைமைகளெல்லாம் வளர்ந்து சிறந்து பெருகி நன்றாக இருக்கணுமா, அங்கே உன்னதரின் ஆசீர்வாதம் வேண்டும். அல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன் சொல்கிறாரு, நான் ரெண்டு கோல் வச்சு உங்களை நடத்த போகிறேன். ஒரு கோலுக்கு பேர் என்ன, ஒன்றுக்கு அனுக்கிரகம், அதுக்கு ஆங்கிலத்திலே மூல பாஷையிலிருந்து உள்ள இதில் பியூட்டி ஆர் கிரேஸ், அழகு அல்லது கிருபை என்ற அர்த்தம் கொடுத்துருக்கிறது. அப்போ கிருபை என்ற கோலினாலே நான் உங்களை என்ன செய்ய போகிறேன், நடத்த போகிறேன். ரெண்டாவது தமிழில் நிக்கிரகம் சொல்லியிருக்கு, ஆனால் மூல பாஷையினுடைய அர்த்தம் பாண்ட் ஆர் யூனியன், பிணைப்பு, ஐக்கியம், அதுதான் அதனுடைய அர்த்தம், சரியான அர்த்தம். ஒரு ஒரு கிரேஸ் அண்டு பாண்ட் அல்லது கிரேஸ் அண்டு யூனியன், நான் உங்களை ரெண்டு கோல் வச்சு நடத்த போகிறேன். கிருபையை வைத்து நான் நடத்த போகிறேன், கூடவே அந்த ஐக்கியத்தை வைத்து நடத்த போகிறேன். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ரெண்டு முக்கிய காரியங்கள், அதை ரெண்டையும் வைத்து கர்த்தரே நடத்துவேன்னு அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உன் குடும்பத்தை நான் கிருபையை கொண்டு நடத்துவேன். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நான் ஐக்கியம் என்கிற அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவேன், நடத்துவேன். இப்போ இதில் ரெண்டை பார்க்கும்போது, ஒன்றில் வந்து நம்ம சைடும் இருக்குது, ரெண்டுலேயும் இருக்குன்னு சொல்லலாம். கிருபை தேவன் தருவது, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் தாழ்மையாக வாழணும் இல்லையா.
எத்தனையோ கிருபை பெற்றவர்கள் இழந்து போனாங்க, ஏன்னா தாழ்மையாக வாழ தெரியல. அதனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்கள் மூதாதையர் காலத்திலிருந்தே அவங்க ஜெபித்த ஜபங்கள், அவங்க வாழ்ந்த சாட்சியின் வாழ்க்கைகள், அவங்களுடைய விசுவாசங்கள், அவங்க ஆண்டவருக்கா செய்த கிரியைகள் அத்தனையும் பரலோகத்தில் பொக்கிஷ வைப்பாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ நேச்சுரலி உங்களுக்கு கிருபை இறங்கி கொண்டே இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ அந்த கிருபையை இன்னும் பெருக பண்ணி அந்த கிருபையில் நிலைத்திருக்கிறதுக்கு தான் மனத்தாழ்மை உள்ள ஜீவியம் தேவை. அல்லேலூயா. அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதிக்கிற அனுபவம் தேவை. யார் மேலும் கசப்புக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கசப்பு வேண்டாம், பகை வேண்டாம், அந்த சைடே நமக்கு வேண்டாம். நன்மை செய்தவனுக்காகவும் சோத்திரம், தீமை செய்தவனுக்காகவும் சோத்திரம், அவ்வளோதான். அவன் தீமை செய்தாலும் கர்த்தரதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஆமேன். நன்மையாக முடிய பண்ணுவார். ஸோ அந்த கிருபை வைத்து நடத்துவார். ரெண்டாவது ஐக்கியத்தை வச்சு நடத்துவேன்றார். ஸோ இதில் நீங்கள் தான், உங்கள் பார்ட்டு தான் அதிகம். நல்ல ஐக்கியமாக இருக்கணும். எந்த சூழ்நிலைனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று என்பதை விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுக்கிட்டு உங்களை சுற்றி மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. பெற்றோர், உறவுகள், நண்பர்கள், எல்லாம் இருக்கட்டும், சபையில் உள்ள மக்கள் எல்லாரும். உங்கள் ரெண்டு பேருக்கு ஊடாக ஒருவரும் வரக்கூடாது. அல்லேலூயா. அது எல்லா கணவன் மனைவிக்கும் உள்ள காரியம்தான். கணவன் மனைவி என்கிறவருக்குள்ள அப்பா வரக்கூடாது, மாமா வரக்கூடாது, நண்பன் வரக்கூடாது, ஊழியக்காரர் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் என்பது தான் அந்த சரியான ரிலேஷன்ஷிப், கோர் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை சுற்றி மற்றதெல்லாம் அமைச்சுக்கிடணும். அல்லேலூயா. ஐக்கியத்தை காத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில சமயம் சில வார்த்தை வித்தியாசப்பட்டுரும், வார்த்தை செய்கை கொஞ்சம் வித்தியாசப்பட்டுரும். வித்தியாசப்படுதுன்னு தெரியும் போது அடுத்த ஆள் உடனே சைலண்ட் ஆகணும், அமைதி ஆகணும். என்ன, ஒரு ஆள் கொஞ்சம் ஹீரோ மாதிரி வார்த்தையை கூட்டிட்டாப்புல, செய்கையை கூட்டிட்டாப்புலன்னா அடுத்த ஆள் உடனே அதை எதிர்த்து நிற்கக்கூடாது, அது மோதலில் முடிஞ்சிடும். சரி, ஏதோ கோபத்தில் சத்தம் போடுறாரு போல் நம்ம வாயை மூடி சும்மா இருப்போம். ஒரு அஞ்சு நிமிஷம் வாயை மூடி சும்மா இருந்தால் அப்புறம் தானாக சரியாயிடும். அல்லேலூயா. ஏதோ நல்லா தான் இருப்பாள், இன்றைக்கி என்னமோ ஒரு மாதிரி இருக்காளே, செயலெல்லாம் வித்தியாசமாக இருக்கே, கப்பையும் பிளேட்டையும் கொண்டு வைக்கிறது டொக்கு டொக்குன்னு வைக்கிறாளே, என்றைக்கும் அப்படி செய்ய மாட்டாள். என்றைக்கா ஒரு நாள் செய்தால் கொஞ்சம் பொறுத்துக்கணும், உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. அதுக்கு நியாயம் கேட்கணும், கேள்வி கேட்கணும்னு போனோம்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதை கேள்வியும் கேட்காம நியாயமும் கேட்காம பேசாமல் விட்டுட்டோன்னா தானாக சரியாயிடும். அல்லேலூயா. எப்படியாவது ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். இது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான். ஆமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி இருந்தோம்னு பாருங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஐக்கியத்தை நல்லா இது பண்ணோம்னா அவர் அந்த ஐக்கியம் என்ற கோலை வச்சே நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. சொந்த பிள்ளைகளை அருமையாக நடத்துவாராக. அந்த ஒரு இயேசு சீக்கிரம் வரப்படுத்துவாரா. நம்ம மணமகன் வந்து முதலில் சொல்ல சபை மேடையிலே வந்து இறங்கினார். உடனே மணமகளை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சிட்டார்கள். அமேன். இதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஆகாயத்தில் இறங்கி வருவார். அவர் ஆகாயத்தில் இறங்கி வந்த உடனே மணவாட்டி ஆகிய சபையை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அவர் பக்கத்தில் நிறுத்துவார். அல்லேலூயா. இவர் என்ன எப்போ கைப்பிடிச்சு வைக்கிறோமோ, ஆராதனை முடிச்சோ உடனே என்ன பண்ணுவார், விருந்தெல்லாம் முடிச்சோன்னா அப்பா விட்டு கூட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் ஆகாயத்திலே நாம் வந்து சேர்க்கப்பட்ட உடனே பிதாவின் வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்லுவார். அமேன். என்றென்றும் இயேசுவோடு கூட இருப்போம் சொல்லி இருக்கிறது. இவள் என்றென்றும் வாழ்நாளெல்லாம் அவரோடு இருக்கிறது போல நாமும் என்றென்றும் இயேசுவோடு இருப்போம். அது இன்றைக்கோ நாளைக்கோ என்ற நிலையில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகை மிக மிக சமீபம். ஸோ இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணத்துக்கு காத்திருக்கிற எல்லாருமே இயேசுவின் வருகைக்காய் காத்திருப்போம். அல்லேலூயா. இயேசுவின் வருகை எந்த நிமிஷத்தில் இருந்தாலும் இழந்து போகாத அளவு நம்முடைய வாழ்க்கைகளை கர்த்தருக்குள் நிறுத்தி கொள்வோம், ரட்சிக்கப்படுவோம், முழுகி ஞான ஸ்நானம் பெறுவோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நியபாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொள்வோம். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து சத்தியம் கை கொண்டு கீழ்ப்படிந்து பரலோராஜ்யத்துக்கு தகுதி அடையும்படி ஆவிக்குரிய சபையில் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கடைசி காலம் இந்த நல்ல அனுபவத்தை செய்து இயேசுவுக்கு ஆயத்தமாவோம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை இந்த வேதத்தின் வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் அனைத்தின்படி ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். ஆமேன். ஒரு சில நம்மிடம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். மணமக்கள் முழங்கால் போடுங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே அநேக தேவ மக்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தி ஜபம் பண்ணணும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரங்களால் கிருபை பெருகும் என்று சொல்லுகிறது. நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஊழியம் அதுதாங்க. நம்ம வாழ்த்த போகிறோம், ஆனால் இப்போ நம்ம செய்கிற ஸ்தோத்திரங்கள் அதை விட மிக மேன்மையானவைகள். அதனால் எல்லாருமே கொஞ்சம் வாய் திறந்து ஒரு 2-3 நிமிடங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. சபையார் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மணமக்கள், நான் சொல்ற 3 ஜெபக்குறிப்புகளை உண்மையாய் உங்க உள்ளத்தின் அந்தரங்கத்திலிருந்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க சொல்லுங்க, தேவனே, நீங்க எனக்கு தருகிற இந்த கணவனை, இந்த மனைவியை மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதே வார்த்தையை சொல்லுங்க, உண்மையாய் சொல்லி ஜெபியுங்கள், மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன். 2வது சொல்லுங்க, தேவனே, நீங்க எனக்கு தருகிற இந்த கணவன், இந்த மனைவி, அவரிடத்தில் அல்லது அவளிடத்தில் இருக்கிற நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா உங்க 2 பேர்டையும் நல்ல நிறைவு உண்டு, ஆனா 2 பேர்டையும் கட்டாயம் சில குறைவுகள் உண்டு. அந்த குறைவு வெளிப்படும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை சகித்து கொள்ளணும், அதில் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அதுதான் ஞானம். அதனால் இப்போ ஆண்டவர்கிட்ட தெளிவாக சொல்லுங்க, இவளிடத்திலிருந்து நிறைவு வெளிப்படும் போதும் குறை வெளிப்படும் போதும், இவரிடத்திலிருந்து நிறைவு வெளிப்படும் போதும் குறை வெளிப்படும் பொழுதும் நான் ரெண்டையும் இப்போ புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. 3வது ஒரு விண்ணப்பம், உங்கள் சமூகத்தில் வச்சு நாங்கள் 2 பேரும் கைப்பிடித்து இணைக்கப்பட போகிறோம். கடைசி மூச்சு வரை இவர் தான் என் புருஷன், கடைசி மூச்சு வரை இவள் தான் என் மனைவி. அதையும் தெளிவாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவனே, நீர் இணைத்து வைக்கிறீர், இறுதி மூச்சு வரை நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாய் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்காக இனி, உமக்காக உந்தன் சித்தம் யாம் செய்தேக, உம்மிடம் எம்மை தந்தோமிதோ, உருவாக்கும் எம்மை உம்மை போல, உம்மிடம் எம்மை தந்தோமிதோ, உருவாக்கும் எம்மை உம்மை போல. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவி பெற்றவள் அந்நிய பாஷைகள் சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஷபல துனா ஹந்துரா கபா ஷந்துனா, ஹல்லேலூயா, 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 க்ளோரி டு காட். ரிபல பொக்கமனா ஷிகோந்தனா ஹந்துலா லிஃபன பா ஷபரா தினா ஷந்துனா. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்காக ஒரு பிள்ளைகளை அர்ப்பணித்து காத்திருக்கிறோம். இணைக்கிறவர் நீர் அல்லவோ? ஆசீர்வதிக்கிறவர் நீர் அல்லவோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் கோலினாலும் ஐக்கியத்தின் கோலினாலும் ஜெயமாய் நடத்துகிறவர் நீர் அல்லவோ? க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட்.